যদি আলো না ধরে ওরে 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 ভাঙা আলো না ধরে যদি ঝড় বদলে আঁধারাতে দুয়া দেয় ঘরে যদি ঝড় বদলে আঁধারাতে দুয়া দেয় ঘরে তবে ভদ্রলালে আপন বুকের পাথর জ্বালিয়ে নি একলা জল রে যদি তোর ডাক শুনে কেউ না আসে তবে একলা চল রে একলা চল একলা চল একলা চল একলা চল রে যদি তোর ডাক শুনে কেউ না আসে তবে একলা চল রে। காந்தி புதன் வட்ட வாசக பெருமக்கள் அறிஞர்கள் இதில் இணைந்துள்ள தோழர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த புத்தகம் நவகாளி யாத்திரை என்ற பெயரில் சாவி அவர்கள் எழுதிய புத்தகம். இது 58 பக்கங்கள் கொண்ட 87 பக்கங்கள் கொண்ட சிறு புத்தகம்தான். இல்லை, அவர் 2 நாட்களே மகாத்மாவுடன் தங்குவதற்கான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதனால் அவர் அதை உப தலைப்புகள் எழுதியிருக்கார். தேதி வாரியாக இது ஆவணப்படுத்தப்படவில்லை. குறு குறு சின்ன சின்ன தலைப்புகளில் அவர் எழுதியிருக்கிறார். அதை என்னால் இன்றளவு குறிப்பெடுத்து உங்கள் முன் இப்போது பகிர்ந்து கொள்ள விளைகிறேன். அது நவுக்காளி என்பதை பற்றி நாம் கொஞ்சம் உச்சரிப்பு ரீதியாகவும் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. காந்தியார் நவகாளி சென்றார், அங்கு பதட்டமாக இருந்தது. 46-47 என்பது வரலாறு எல்லோருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அது ஒரு பேராகவே இருந்தது. அது என்னவென்று தெரிந்து கொள்ள ரொம்ப ஒரு விருப்பம் இருந்தது. மோகன் சார் சொன்ன மாதிரி சத்திய சோதனை கூட மீண்டும் ஒரு முறை எல்லோருக்கும் நினைவுபடுத்த வேண்டிய சூழ்நிலையில் தான் இருக்கிறது. எல்லோரும் காந்தியிலே ஓடும் காந்தி அறிஞர்கள் அல்ல, பல்வேறு துறைகளில் பல்வேறு வேலைகளில் இருக்கிறோம். காந்தி அவ்வப்போது காந்தம் போல் நம்மை ஈர்த்து கொண்டிருக்கிறார், அதுதான் உண்மை. அதனால் எல்லோரும் மீள் வாசிப்பு மீன் நினைவூட்டல் என்ற வகையிலேயே இது அமைகிறது. இதை வாசித்தவர்கள் இருப்பார்கள், எதுவும் குற்றம் குறை இருந்தால் அதை காணாமல் செல்லுமாறு என்னை பிறகு திருத்துமாறு அன்புடன் பணிவுடன் நன்றி கேட்டுக்கொள்கிறேன். நவகாளி யாத்திரை. நவகாளி என்பது இப்போது சிட்டகாங் டிவிஷனில் இருக்கிறது. இப்போது அது பங்களாதேஷில் வருகிறது. இந்த கலவரங்கள் நடந்த காலம் வந்து 46 அக்டோபர் நவம்பர் பீரியடுகளில் உச்சமாக இருந்திருக்கிறது. ஆங்கிலத்தில் உச்சமான வன்முறை வார்த்தைகள் எல்லாம் அங்கு புத்தகத்தில் தமிழில் வன்முறை கலவரம் என்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்கிலீஷில் இணையதளங்களில் அது மசக்கர், புகராம், போஸ்ட் கன்வர்ஷன், அர்சான், அபாண்டன், அப்டக்ஷன் அண்ட் ரேப் என்றெல்லாம் கடுமையான வார்த்தைகளில் இருக்கிறது. பெரும்பான்மையான சமூகம் சிறிய சமூகத்தின் மேல் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். காந்தியார் அங்கு பதினேழு வாரங்கள் இருந்திருக்கிறார். 116 மைல் நடந்திருக்கிறார் அவர். அது ரொம்ப முக்கியமான விஷயம். 47 கிராமங்களை கவர் செய்திருக்கிறார். அது ரொம்ப பெரிய விஷயமாக கருதப்படுகிறது. 17 வாரங்களில் கிட்டத்தட்ட 42-44 வரும். அதில் வந்து 2 நாட்கள் தான் சாவி அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. அது வெகு பின்னால்தான் வருகிறது. இது என்ன தலைப்பு இல்லாமல் இருக்கிறது, தேதி இல்லாமல் இருக்கிறது என்று நானும் குழம்பினேன். கடைசி அத்தியாயத்தில் நவகால நினைவுகள் என்று வரும்போது அதில் எல்லாவற்றையும் போட்டு உடைத்து விட்டார் அவர். அவருக்கு கிடைத்த பெர்மிஷன் கிடைக்கிறதுக்கு என்ன பாடுபட்டார் அப்படின்னு. அவர் ரயிலேறி போயிட்டார் இங்கேருந்து. எஸ் ரீச் கல்கட்டா. கல்கட்டாவிலிருந்து
நவகாளிக்கு போறான எல்லா விஷயமான இதிலையும் அவர் ஈடுபட்டார். அவருடைய நண்பர் சாரி என்பவருடைய வீட்டில் தங்கினார். அந்த உரையாடல் எல்லாம் இதில் வருகிறது. நகைச்சுவை என்பதை இந்த புத்தகத்தில் அங்கங்கே விடாமல் தூவியிருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். இது ஒரு சீரியஸான புத்தகமாகிறது. அதனுடைய அந்த இதை குறைப்பதற்காக சாவி அவர்கள் வந்து நகைச்சுவையை மிதமாக கொண்டாரோ என்று கருத வேண்டியிருக்கிறது. இப்போது நாம் புத்தகத்துக்குள்ளே போவோம். கடைசியில் அவர் முதல்ல நான் வந்து அவருடைய பெர்மிஷன் ஏன் கிடைக்கல, ரெண்டு நாளுங்கிறதுனால அது என்ன நடந்தது அவருக்கும் நிர்மல் குமார் போஸுக்கும். அவர் தான் காந்தியோட உதவியாளராக வங்கத்தில் புலமை இருந்ததனால் காந்தி தன்னுடன் வைத்து கொண்ட ஒரு பேராசிரியராக இருந்திருக்கிறார். நவகாளியை தேதி வாரியாகவும் நிகழ்வு வாரியாகவும் தெரிந்து கொள்ள நாம் நிர்மல் குமார் போஸையும் அவருடன் இருந்த மற்ற காந்திய அறிஞர்கள் ஜேபி கிருப்ளானி இருந்திருக்கிறார் குறிப்பு வருகிறது, மனுகாந்தி இருந்திருக்கிறார், கனுகாந்தி இருந்திருக்கிறார், சில பேர் இப்படி தன்னந்தனியனாக தான் அவர் புறப்பட்டார். ஆனால் அவர்களெல்லாம் அவரை விடுவதாக இல்லை. என்னை யாரும் பின்பற்றி வர வேண்டாம், நான் இந்த யாத்திரை தனிமையாகவே செய்ய விரும்புகிறேன் என்று கூறிதான் அவர் இதை தொடங்கியிருக்கிறார். அவருடன் இதில் டாக்டர் சுஷிலா நய்யார், அபா காந்தி, சுஷிலா பாய், தக்கர் பாபா இருந்திருக்கிறார், ஹேமா புரோவா தேவி, மதன்லால் சென் இவர்களெல்லாம் இருந்திருக்கிறார்கள். இப்போது நாம் புத்தகத்துக்குள் செல்லலாம். இந்த பெர்மிஷன் வாங்கிறதுக்காக வேண்டி அவர் நிர்மல்குமார் போஸ்ட்டை போய் நிற்கிறாரு. அந்த தங்கியிருந்த ஒரு வில்லேஜில் நிர்மல்குமார் போஸ் வந்து அவர் கண்டுக்கவே இல்லை. மிகச்சில பத்திரிகையாளர்களே அந்த நேரத்தில் அவருடன் செல்ல அனுமதிக்கப்பட்ட மிகவும் கலவர ஏரியாவாகவும் மிகவும் பாதுகாப்பற்ற சூழ்நிலையிலும் மிகவும் லிமிட்டட் பர்சன்ஸ் ஒன்லி பெர்மிட்டட் டு அக்கம்பெனி ஹிம் அப்படிங்கிற மாதிரி தான் குறிப்புகள் இருக்கின்றன. இவர் அங்கு போய் நிற்கிறார், நிர்மல்குமாரை பார்க்கிறார். மதுராஸ் இருந்து வருகிறேன், காந்தியை சந்திக்க வேண்டும் என்கிறார். அவர் இவரை பொருட்படுத்தவே இல்லை. உண்மை யார் வர சொன்னதுன்னு கேட்குறாரு அவர். நான் நானாகத்தான் வந்தேன், சரி நேராக திரும்பி போயிருன்றார் அவர். அது முடியாதுன்றார் இவர். வேறு வழி இல்லாமல் நிர்மல்குமார் இப்படி இப்படி போகிறாரா என்று பார்த்துட்டு எங்கே போகிறாரு, எப்போ இல்லாமல் நைஸாக உள்ளே போய்க்கலாம், அவரை போய் பார்த்துடலாங்கிற மனுப்பில் இருந்திருக்காரு. நிர்மல்குமாரும் அங்கேயும் நகர்றதா இல்லை. ஒரு கரம் பார்த்தாரு, சரி இந்த ஆள் விடமாட்டான் போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு காந்திகிட்ட போய் சொல்கிறாரு, மகாத்மாட்ட நீ சென்னையிலேருந்து வந்திருக்கிறதா சொன்னான்பா அப்படின்னோடனே அவர், அப்பாடா சரி உள்ளே கூப்பிட்டுருவாங்கன்னு சந்தோஷத்துடன் பெருமிச்சு விட்டேன், தாங்கள் அவசியம் திரும்பி போயிட வேண்டியதுதான் என்று காந்திஜி சொல்லிவிட்டார் என்று பெரிய வெடிவுண்டை என் தலையில் ஓட்டான்றார். ஐயா சொல்கிறாரு, ஐயா என்னை ஒரு நிமிடமாவது பார்க்குறதுக்கு நீ பெர்மிஷன் பண்ணணும், சரி ஒரு நிமிஷம் எடுத்துக்கோ போய் பார்த்துட்டு வந்துடணும்னு சொல்கிறார். இவரும் அப்படியே தள்ளாடி தடுமாறி உள்ளே போய் நாக்கெல்லாம் உளருதுன்றார். வார்த்தைகள் வரவில்லை, புத்தகம் படிக்கும் நமக்கே உளருது. சரி அவர் போய் மகாத்மாவை பார்க்குறாரு, எவ்வளோ பெரிய விஷயம். அதனால் அவர் அப்படியே போய் ஸ்டம்பிள்டு, சென்னை கல்கி பத்திரிகையின் பிரதிநிதியாக வந்திருக்கிறேன், தங்களுடன் சுற்றுப்பயணம் செய்து தென்னிந்தியாவுக்கு செய்தி அனுப்ப போகிறேன், தங்கள் உத்தரவு வேண்டுங்கிறாரு. உனக்கு ஹிந்தி தெரியுமா தெரியாது, வங்காளி தெரியுமா தெரியாது, சென்னையிலேருந்து வர எவ்வளோ பணம் செலவாயிட்டு 300 ரூபாய் வீண் தண்டம், இந்த பணத்தை அர்ஜுன நிதிக்கு கொடுத்துருக்கலாமே, சரி சரி நாளை மறுதினம் திரும்பி போயிடும், உனக்கு 2 டேஸ் பெர்மிட்டட், யுவர் அலவுட் டு அக்கம்பெனி மீ, அவ்வளோதான். அப்படியே 2 தினங்கள் தான் மகாத்மாவுடன் தங்கும் வாய்ப்பு கிட்டியது. இந்த 2 தினங்களுக்கும் நான் அந்த முகன் வாழ்நாளில் எப்போது கிட்டோம். சரி இப்போ நம்ம அப்படியே ஃபர்ஸ்ட் பேஜ் கட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பக்கம் போயிடுவான். முன்னுரை, ஐயா கல்கி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள், பேராசிரியர் கல்கி எல்லாருக்கும் தெரிந்தவர், பல விஷயங்களில் இல்லை முன்னுரையிலேயே அவர் குறிப்பிட்டார். இது ரொம்ப முக்கியமான விஷயம். சாவியை கிளம்புறியா நீ அப்படின்னு சொன்னோடனே அவர் சரின்னு சொல்லிடுறாரு. நவகாளிக்கு போகிறீர்களா என்று கேட்டதும் யோசியாது போகிறேன்னு சொல்லிட்டாருன்னு. போதெல்லாம் நவகாளி என்றால் உடம்பு நடுங்கிற்று, உள்ளம் பதைத்தது, மனிதர்கள் என்ன செய்வார்கள் என்ற முடியாத பயங்கரமான பைசாச செயல்கள் அந்த பிரதேசத்தில் நடந்திருக்கின்ற பத்திரிகையில் படிக்கும் போதே குலநடுக்கம் உண்டாயிற்று. சரி
மகாத்மா காந்தி பிரயாணப்பட்டார். அங்கே தான் மகாத்மா போகிறாரு. கிராமம் கிராமமாக கால்நடையாக நடந்து செல்வேன், அன்பு மதத்தையும் அகிம்சை தர்மத்தையும் பரப்புவேன் அப்படின்னு தான் கிளம்புறாரு காந்திஜி. அங்கேருந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிறார். இது பின்னால் வருது என்னென்ன தேதிகளில் அவருக்கு செய்தி வந்தது, என்னென்ன மாதிரி அவர் கிளம்பி வந்தாருங்கிறது இந்த முக்கியமான பேசேஜ். இது கல்கி தன்னுடைய முன்னரையிலும் குறிப்பிட்டிருக்கிறார். என்னுடைய லட்சியங்களுக்கு கீழ் வங்காளத்தில் கடும் சோதனை ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு முன் இத்தகைய ஒரு பெரும் சோதனையில் நான் ஈடுபட்டதில்லை. இந்த பரீட்சையில் நான் தேராமல் போனால் அது அகிம்சா தர்மத்துக்கு தோல்வியாகாது. அகிம்சை கொள்கையை ஸ்தாபிக்க நான் கடைப்பிடித்த முறைதான் த வே, த மெத்தட்ஸ், த பிரின்சிபிள் பாலிசி தப்பு கிடையாது. கடைப்பிடித்த முறைதான் தோல்வி அடைந்ததாகும். இப்போது நான் தோல்வி அடைந்தாலும் பிற்காலத்தில் தோன்ற போகும் உத்தமர்களும் மகான்களும் இந்த முயற்சியில் வெற்றி பெறுவார்கள் என்பது நிச்சயம் என்று சொல்லி அவர் அங்கு கிளம்பி வந்திருக்கிறார். அன்பு அன்பை வளர்க்கிறது, துவேஷம் துவேஷத்தை வளர்க்கிறது. காந்தி மகானுடைய கொள்கை துவேஷத்தை பற்றி, துவேஷத்தை பதில் துவேஷத்தினால் வெல்ல முடியாது, துவேஷத்தை அன்பினால்தான் வெல்ல முடியும் என்பது அவருடைய சமய சித்தாந்தம். இங்கு மதங்களை தாண்டி காந்தி புரிதலோடு தான் இந்த புத்தகத்தையும் இல்லாட்டி இந்த நடப்புகளையும் நம்ம அணுக வேண்டியிருக்கிறது. இதில் மனிதம் அன்பு அகிம்சை சத்தியாகிரகம் இது ரொம்ப முக்கியம். சத்தியம் உண்மை இதெல்லாம் வச்சுட்டு தான் காந்தியோடு தான் நம்ம இதை கைப்பிடிச்சு போகணும். ஏன்னா அது ரொம்ப கஷ்டம். இந்த புத்தகம் சின்ன புத்தகமாக இருந்தாலும் இதில் உள்ள தகவல்கள் வந்து ரொம்ப அச்சமூட்டுவதாகவும் ஒரு கவலைக்குரியதாகவும் தான் இருக்கிறது. அந்த ஏரியாவுக்கு தான் அவர் போகிறார். மெஜாரிட்டிஸ் எம்பவர்ட் வயலன்ஸ் ஆன் மைனாரிட்டிஸ் என்பது தான் அங்கு நடந்திருக்கிறது. ஈஸ்வர அல்லா தேரே நாம் சப்கோ சன்மதி தே பகவான் நமக்கு தெரிந்த பாடல். ரகுபதி ராகவ ராஜாராம் பத்தித்த பவன சீதாராம் எல்லோருக்கும் தெரிந்த பாடல். அதில் ஈஸ்வர அல்லா தேரே நாம் சப்கோ சன்மதி தே பகவான் இங்குதான் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இதில் ராமபஜனையில் இந்த வரிகளை இந்துக்களில் பெரும்பாலோருக்கு சம்மதம் இல்லை என்றாலும் அவர் இதை பிடிவாதமாக இணைக்க சொல்லி தினமும் நடக்கும்போது அவருடைய பஜனைகளில் இது இருந்திருக்கிறது. தாகூருடைய பாடல்களும் இந்த ராம்துன்னு தான் அவருடைய செல்லுமிடங்களெல்லாம் பாடல்களாக இருந்திருக்கின்றன. அவரோடு நடக்க முடியாது, எல்லோரும் ஓடியும் வந்திருக்கிறார்கள். சில இடங்களில் அங்கு மூங்கில் பாலங்கள் எல்லாம் இருந்திருக்கின்றன. அது இந்த நவகாளி மாவட்டம் என்பது மிகவும் சிறப்பாகவும் நீர்நிலை கொண்டதாகவும் செழிப்பான மாவட்டமாக இருந்திருக்கிறது. அது ஒரு விவசாய மாவட்டம். அங்கு எல்லா விதமான வசதிகளும் இருந்திருக்கின்றன. நீர்வளம் நிலவளமாக இருந்திருக்கின்ற ஒரு பூமியாக இருக்கிறது. அங்கு இது போன்று சின்ன சின்ன வாய்க்கால்கள் மற்ற இடங்களை கடப்பதற்காக மூங்கில் பாலங்கள் இருந்திருக்கின்றன. அவற்றின் மீது அவர் நடந்திருக்கிறார், அதற்கான பயிற்சிகளும் எடுத்திருக்கிறார். அதெல்லாம் பின்வரும் பகுதிகளில் வரும். இது வந்து கிட்டத்தட்ட தலைப்புகள் ரீதியாக இந்த புத்தகம் பார்க்க போனால் கிட்டத்தட்ட 22-23 சாப்டர்ஸ் அவர் இதை குட்டி குட்டியாக எழுதியிருக்கார். வாலித்து நம்ம சாவி சார் தொடங்கும்போது கடைசியாக 20ஆம் தேதி நம்ம கல்கி சார் அதை முடிக்கிறாங்க. அந்த 9 பக்கங்கள் இந்த புத்தகத்தில், சின்ன சைஸ் புத்தகம். இது சந்தியா வெளியீடு. இந்த புத்தகம் சந்தியாவினுடைய வெளியீடு. இதனுடைய விலை 50 ரூபாய் தான், 55 ரூபாய். இது எல்லோருக்கும் கிடைக்கிறது. அங்கே ஆர்டர் செய்து நாம் பெற்றுக்கொள்ளலாம். கல்கி அவர்கள் வந்து 22-2-1948 தான் இந்த தலையங்கம் இந்த முன்னுரையை எழுதி முடித்திருக்கிறார். ஆக அதை ஒட்டி ஒரு 15-20 நாளைக்கு முன்னால் தான் இவர் கிளம்பியிருக்கணும். இது ஜனவரியில் சாவி சார் அங்கே போயிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அவருடைய தேதி குறிப்புகள் அதில் இல்லை. எந்த நாள் கிளம்பினார் என்ன ஏதுங்கிறதெல்லாம் இல்லை. ஆனால் அவர் ஒரு 9 அக்டோபர் சம்திங் காந்தி சார் அங்கே வர்றாங்க. அதாவது
1946 அக்டோபர் 6 நவம்பர் காந்திஜி வந்து பயணப்படுறாங்க நவகாளிக்கு. 9 தேதி இறங்குகிறார், அது ஒரு சாப்டர் இருக்கு. ஸோ அதை ஒட்டி இவர் இருந்துட்டு 2 நாள் இருந்துட்டு விடைபெறுகிறார். நம்ம வந்து இப்போ அந்த சாப்டர்ஸ்க்குள்ளே போவோம். குட்டி குட்டியாக சொல்லிடுறேன், நமக்கு 7 ஆக போகுது, 45 மினிட்ஸ் மோர். பூர்வாங்க ஏற்பாடு பண்ணுறாரு, அங்கே சென்னையில் நடக்கிறாரு. நடக்கும்போது பார்க்கில் நடக்கும்போது எல்லோரும் கேட்குறாங்க, என்ன சாவி சார், என்னாச்சு திடீர்னு வாக்கிங்லாம் போகிறாங்க அப்படின்னோடனே, இல்லை காந்தியை பார்க்க போகிறேன், அதுக்கான நடைப்பயிற்சியில் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. 1947 ஸ்டார்டட் இஸ் ஜர்னி, சாவியின் கவலை. அப்போ சாரி வீட்டில் போய் தங்கியிருக்காங்க. சாரி வீட்டில் தான் அங்கே அவருடைய பெங்கால கல்கத்தாவுடைய தமிழ் நண்பர் வீட்டில் தங்கியிருக்கிறார். அப்போ அங்கே வந்து எப்படி இவர் நவகாளிக்கு போகிறாருன்னொன்னே அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஒரு சரி, ஒரு பெங்காலி நண்பரை அறிமுகப்படுத்தி அவர்கிட்ட கேட்கும்போது, ஓகே பாப்பா நீ நவகாளிக்கு போகிறது பயங்கரமான இடமாச்சே, எப்படி போவேன் வருவேன்னு அவருக்கு பயம் பிடிச்சிருது. அதில் அந்த உரையாடலையும் இருக்குது, சரி மெட்ராஸ் மெயில் எப்போ சொல்லுங்கிற மாதிரி. ஆனால் ஓகே, அதுக்கப்புறம் தானே தன் மனதை திடப்படுத்தி கொண்டு எப்படியும் நவகாளி வந்தாச்சு, அண்ணலை பார்த்துட்டு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி கல்கத்தா நவகாளி போடுவதற்காக வேண்டி அவர் தன்னை தயார் செய்து கொள்கிறார். இப்போவும் சாரியார் விடலை, தூங்கும் போதெல்லாம் கேட்குறாரு என்ன பண்ண போகிற, விழிச்சு முடிச்சு வந்து கண் முடிச்சு வந்து கேட்குறாரு, அங்கே குளிர் அதிகமாக இருக்குமே என்ன செய்வேன், இங்கே வந்து ஒரு மாதிரியாக இருக்குமே பாதுகாப்பு இல்லாமல் தன்னந்தனியாக போறியே அப்படின்னு. அப்படியே மனைவி இவருக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொடுக்குறார், உணவு பண்டங்கள்லாம் செய்து கொடுக்குறார். அதையெல்லாம் சொல்லிவிட்டு சாரி சரி பத்திரமாக போயிட்டு வா, வாயுள்ள பிள்ளை பிழைக்கும்ங்கிறார், நான் வாயுள்ள பிள்ளை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வர வழியிலே எல்லாத்தையும் நான் சாப்பிட்டுட்டேங்கிற மாதிரிலாம் நகைச்சுவை குறிப்பெல்லாம் போடுறாரு. எப்படி போகணும் நவகாளிக்கு அப்படிங்கிறத அவர் ஃப்ரெண்டு வந்து இவருக்கு சொல்கிறார். இந்த பெங்காலி ஃப்ரெண்டு, கல்கத்தாவிலிருந்து தோலந்தோவுக்கு ரயில் ஏறி போக வேண்டும். தோலந்தோவில் தயாராக நிற்கும் நீராவி படகில் ஏறி மக்னா பத்மா என்ற இரு நதிகளையும் கடந்து சாந்தாப்பூர் செல்ல வேண்டும். சாந்தாப்பூரை அடைந்ததும் சிட்டகாங் எக்ஸ்பிரஸில் ஏறினால் லாக்ஸம் என்ற ஜங்ஷன் வரும். அங்கிருந்து நவகாளி எக்ஸ்பிரஸ் கிளம்பும். அதில் ஏறிக்கொண்டு சோனாய்முரி ஸ்டேஷனில் போய் இறங்கினீர்களானால் அப்புறம் அப்புறம் என்ன, அப்புறமாவது மகாத்மாஜியை பார்த்து விடலாம் அல்லவா என்று ஒரு அவசரமாக குறிப்பிட்டு கேட்டார். அதுதான் இல்லை, சோனாய்முரிக்கு போய் அங்கே யாரையாவது விசாரித்தார்களானால் மகாத்மாஜி இருக்கும் இடத்துக்கு வழி சொல்வார்கள் என்று கதையை முடித்தார் வங்காளிக்காரர். அட ஈஸ்வரா என்று பெருமிச்சு விட்டேன் நான், பாவம் அசந்து போயிறார் சாவி சார். அதுக்கப்புறம் தான் மெட்ராஸ் மீல் எப்போன்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கப்புறம் மனசுக்குள்ளே நினச்சிட்டு சரி எப்படி போயிட வேண்டியதான்னு கிளம்புறாரு. அந்த பயணப்பட்டு எனக்கு தெரிந்த அரைகுறை இந்தி பாஷையை வைத்துக்கொண்டு ரயில் ஏறி கப்பல் ஏறி மூங்கில் படகு ஏறி மோட்டர் படகு ஏறி மாட்டு வண்டி ஏறி கடைசியில் ஒரு விதமாக வங்காளி நண்பர் சொன்ன சுனாய்முரி என்ற கிராமத்துக்கு வந்து சேர்ந்தேன். சுனாய்முரி கிராமத்திலிருந்து 10 மைல் தூரம் என்றும் அவர் மகாத்மாஜி தங்கியுள்ள இடம், அதற்கு வண்டிப்பாதை கிடையாது என்றும் நடைபாதை தான் ஒன்றும் தெரிந்து கொண்டேன். தன்னந்தனியாக நவகாளி நில்லாவில் தோப்புகளும் துறவுகளும் நிறைந்த பயங்கர சூழ்நிலை, களிமண் வரப்புகளால் அமைந்த கொடிய வழியை பின்பற்றி மகாத்மாவுக்கு திக்கு அந்த திசை நோக்கி தன்னந்தனியனாக பயணப்பட்டேன். அவர் தனியாக போகிறார், வழியில் ஒரு விவசாயி அவரை சந்திக்கிறான், அந்த பெங்காலி விவசாயி. இவர் நடக்கும்போது திடீர்னு முண்டாசுக்காரன் வந்து ராத்திரி மடக்கும்போது இவர் பயந்து போயிடுறாரு, உன்ட தீப்பிட்டி இருக்கான்னு கேட்குறாங்க. ஆகா அவன் தீப்பிட்டி கேட்குறான் அப்படின்னு சொன்னோடனே, அவர் நான் ஸ்டாக் கருதி அங்கே வச்சுருந்தேன் சென்னையில், ஷார்ட்டேஜ் பீரியட் வருதுன்னு, அதனால் இருந்து ஒரு தீப்பெட்டி எடுத்து கொடுத்தேன். அவர் சலாம் போட்டு விட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் தான் தெரியுது அவர் ஒரு விவசாயி என்றும் நான் தான் வீணாக பயந்துருக்கிறேன். அவர் ஹிந்து முஸ்லீமானு இந்த கேள்வி போட்டிருக்கான் அந்த விவசாயி கிட்ட, இருந்தால் அவருக்கு பயந்து போயிட்டார். 5 தேதி அதாவது பிப்ரவரி 47 ஒரு நாள் இவர் அங்கே போகிறார். அந்த ஸ்ரீநகர் கிராமத்தை அடைந்து விட்டார் நம்ம சாவி சார், காந்திஜி முதலில் தங்கியிருந்த இடம். இங்கு தான் அவர் கிட்டத்தட்ட ஒரு மாதம் தங்கியிருக்கார். இந்த ஸ்ரீராம் நகருங்கிறதுல இங்கே தங்கி தான் அவர் பக்கத்தில் உள்ள கிராமத்துக்கெல்லாம் போகிறாரு.
அங்கே யூபியிலேருந்து யுனைடெட் பியூரோலேருந்து மணிவாசகம் சார்ங்கிற ஒரு நண்பர், பத்திரிகை நண்பர் அவர் கிடைக்கிறார். அங்கே சின்ன சின்ன அது ஒரு அது வந்து வன்முறையால் தாக்கப்பட்ட ஹாஃப் பர்ன்ட் ஹவுஸ், அது அந்த வீட்டில் தான் அவர் தங்குகிறார். இவர் போகும்போது அவர் தூங்கிட்டு இருந்தார்னு சொல்கிறாரு. அங்கே அவருக்கு மணிவாசகம் என்ற யுனைடெட் பியூரோவினுடைய நண்பருடைய நட்பு கிடைக்கிறது. பின்பு மறுநாள் வெடிகிறது, 4:45 ஆகிவிட்டது. அவர் காந்திஜி மறுநாளுக்கு எப்பயுமே அவருடைய ருட்டீனுக்கு தயாராகிறார். அச்சா குத்தா என்று ஒரு தலைப்பு, ஒரு நாயை பற்றிய குறிப்பு இதில் வருகிறது. இந்த நாய்க்கு ஒரு கதை இருக்கிறது. நவகாலி ஜில்லாவில் உள்ள நோவாக்காலா என்ற சிறு கிராமத்தில் பெரிய ஹிந்து குடும்பம் ஒன்று இருந்தது. அந்த குடும்பத்தில் ஆண் பெண் அடங்கலாக 9 பேர் இருந்தார்கள். 9 பேர் வெறிகொண்ட காலி கூட்டத்தினரின் வாளுக்கு பலியாகி கூண்டோடு கைலாசமாக யமலோகத்துக்கு அனுப்பப்பட்டார்கள். அந்த குடும்பத்தைச் சேர்ந்த நாய் தான் இது என்றார். காந்திஜி அங்கே போன அந்த கிராமத்துக்கு போகும்போது இந்த நாய் இந்த வெட்டி புதைக்கப்பட்ட அவருடைய உடல்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடத்துக்கு கொண்டு போய் நிற்கிது. ஒரு கூட்டு போகுது, மோப்பம் பிடித்து காட்டியது. காந்திஜி மேற்படி நாயின் நன்றி விசுவாசத்துக்காக எஜமான பக்தியும் அபூர்வ போர்வம் அது அது அதுக்கு பின்னால் அது காந்திஜியோடய சுற்றுது. ஆச்சரியப்பட்டு போனார். அன்று முதல் நாய் மகாத்மா ஜெய் செல்லும் இடங்களுக்கெல்லாம் பின்தொடர்ந்து கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. இது இந்த நாய் ராஜேந்திரலால் ராய் சௌத்ரி என்ற ஒரு பிரமுகருடைய, அங்கு சௌத்ரி என்று இணையதளத்திலும் இருக்கிறது, இங்கு சாவி அவருடைய பெயரை சௌத்ரி என்று தான் குறிப்பிடுகிறார். அவருடைய குடும்பமாக இருக்கும் 32 அறைகள் கொண்ட பெரிய வீடு அது. இந்த வீட்டெல்லாம் வன்முறையாளர்கள் அடித்து நொறுக்கிவிட்டார்கள். காலா என்ற திபெத் நாட்டு ஸ்பானியல் ஜாதி நாய் ஒன்று அங்கே சுற்றி கொண்டிருந்தது. இந்த நாயை பற்றி தான், அந்த காலாங்கிற நாய் தான் அந்த நாய், இந்த அச்சா குத்தா. இது விஜமான விசுவாசத்தில் மிகவும் உருகி போய் காந்தியாரங்கெல்லாம் அழைத்து சென்று காட்டி அவர் உருகி போகிறார். ஒரு பஞ்சாபி சோல்ஜர் காந்திஜி நடக்கும்போது வந்து வெட்டுக்காலோடு நடக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு செருப்பு கொடுக்குறாங்க. அந்த செருப்பு அவர் வாங்கிட்டு இங்கே உள்ள 40 கோடி மக்களும் என்றைக்கு செருப்பு போடுறாங்களோ அன்றைக்கி தான் நானும் செருப்பு போடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு அவர்கிட்ட. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. இதுவும் மாணிக்க மாதம் தான் சொல்கிறார். அதுக்கு பின்னால் இந்த காந்திஜி அங்கு தங்கியிருந்த நாட்களில் அவருடைய மறுப்பாளர்கள் அந்த பாதைகளிலெல்லாம் மலம் மட்டும் கல்களையும் கம்பிகளையும் போட்டதாகவும் செய்திருக்கிறது. அதையெல்லாம் அவர் எதிர்கொண்டு செருப்பும் வேண்டாம் என்று தான் அங்கே நடந்திருக்கிறார். அது ஒரு பெரிய பெரிய வீரதீர செயலாகிறது. அது அது அவருக்கு பிரச்சனைகளை அதனுடைய யதார்த்தத்தில் சந்திப்பது அவருடைய ஒரு சத்திய மரபாக இருப்பதனால் அது அவர்களுக்கு ஒரு தோல்வியாகவும் கருதலாம் எதிராளிகளுக்கு. பின்பு அது அந்த மாதிரி இது கொஞ்சம் மட்டுப்பட்டது என்றும் வருகிறது. அவர் எப்படி தூங்குவார் அப்படிங்கிறத போய் அவர் காலையில் ஒரு நாள் போய் பார்த்துருக்காரு. கட்டிலில் சின்ன குழந்தை மாதிரி தூங்குறாரு. ஏன்னா குளிர், கடுமையான குளிர், நவம்பர் டிசம்பரில் வருது இது பீரியடு, அதனால் குளிர் எப்போவுமே அந்த பகுதிகளில் அதிகம் இருக்கும். அது ஒரு விவசாய நீர்ப்பரப்பு பகுதிகளாக இருப்பதனால் அது ரொம்ப கடுமையாக இருக்கும். ஒரு கோட்டை எடுத்து போடுறேன், குளிர் தெரியல, கை இருக்குது, அப்புறம் உரையெல்லாம் போடுறேன், என்னெல்லாமோ எழுதியிருக்கார் சாஃபீஸர். கூட்டுக்குள்ளே புகுந்து, ஒரு கோட்டுக்குள்ளே புகுந்து உடம்பு வந்து எப்படியோ என்னை இது பண்ணி கொண்டேன், அப்படியும் குளிர் புகுந்து உடம்பை குளிக்க குளிக்க எடுத்ததுங்கிறார். சரி காந்திஜி போய் பார்ப்போம் அந்த நேரத்தில் எப்படி தூங்கிறாருன்னா, அவர் நிஜமாகவே மகாத்மாஜி கம்பளிக்குள்ளே உறங்கி கொண்டிருந்தார். இந்த பரிசு வகைகள், வெள்ளக்கார சோல்ஜர்கள் வந்து அவருக்கு வந்து நிறைய பரிசு கொடுக்குறாங்க. ஒரு இடத்துல ஒரு பெட்டியில் ஸ்ரீராம்பூருக்கு தான் வருகிறார்கள்.
இந்த புத்தகத்தில் ஸ்ரீராம்பூரும் தர்மாபூர் என்ற பகுதியும் அதிகமாக குறிப்பிடப்படுகிறது. இரண்டு நாட்கள் இருப்பதனால் அது கவரேஜ் அதிகமாக இருக்குது. மகாத்மாஜி பெட்டியை வச்சு திறக்கிறாரு, அதுக்குள்ளே வந்து சிகரெட்ஸ் இருக்குது. சிகரெட்ஸ் அதை பார்த்து சிரிக்கிறாரு. அவங்க அன்பாக கொடுத்துட்டு போயிருக்காங்க, வெள்ளைக்கார சோல்ஜர்கள். மகாத்மாஜியை வச்சுட்டு சரி இது நேருஜிக்கு ரொம்ப பிடிக்கும், அவரை பார்க்கும்போது கொடுத்துக்கலாம் அப்படின்றாரு. வாசனை சோப்பு, அப்புறம் சீட்டுக்கட்டு, தந்தத்தில் செய்யப்பட்ட சீட்டுக்கட்டு, அதெல்லாம் வருது அவருக்கு. அது எல்லாத்தையும் எனக்கு சீட்டு விளையாட தெரியாதுன்னு சொல்லிட்டு எப்படியோ விட்டார். ஷேவிங் செட்டு மாட்டுது, இது எனக்கு மிகவும் அவசியமானது, ஆகவே இதை நான் வைத்துக்கொள்ளப் போகிறேன் சொல்லி எடுத்து பத்திரமாக தமது மடிக்குள்ளே வைத்து கொண்டார். அன்று முதல் அந்திம காலம் வரை அந்த ஷேவிங் செட்டை தான் அவர் பயன்படுத்தியிருக்கிறார். இந்த 30 நிமிடங்கள் இருக்கே, சரி விரட்டி பிடிக்கணும். திறந்து கொண்டே அங்கு சாவி அவர்களும் நிறைய விஷயங்களை அங்கு கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறார், ஆனால் அவர் எல்லாவற்றையும் பதிவு செய்யவில்லை என்று தெரிகிறது. அவதார புருஷன் காந்தி கேள்வியும் பதிலும், கேள்வியில் வந்து பிரேயர் நேரத்தில் என்னுடைய லட்சியங்களுக்கு ஏற்கனவே அதை சொல்லியாச்சு, அது ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறார். பிரேயர் நேரங்களை இதை சொல்கிறார். அவர் ஒரு கடிதமும் வருது அவருடைய பிரம்மச்சரியத்தை பற்றி, அதை அவர் அப்படியே ஈஸியாக கடந்து போகிறார். அதை படிக்கிறார் அவர். காட்டிலே உள்ள ஒருவன் நான் ஜிலேபியை சாப்பிடுவது கிடையாது என்றால் அது ஆச்சரியம் கிடையாது, ஏனெனில் காட்டிலே ஜிலேபி கிடைக்காது. ஆகையால் கிடைக்காத ஒரு பொருளை சாப்பிடுவதில்லை என்று சொல்வது ஆச்சரியமாகாது. அதைப் போலவே பெண்களின் மத்தியில் இருந்து கொண்டு பிரம்மச்சரிய வாழ்க்கையில் வெற்றி பெறுவதுதான் உண்மையான வெற்றியாகும். இந்த பரீட்சையில் நான் பூர்ண வெற்றி அடைந்திருக்கிறேன் என்று சத்தியமாக கூறுகிறேன் என்கிறான். பிறகு தர்மபூர் மார்க்கம் தொடங்கி விடுகிறது. தர்மபூர் என்ற ஊர் 100 பேருக்கு மேல் அவர் பின்தொடர்ந்து செல்கிறார்கள். தர்மபூர் வழியில் தாக்கூரனுடைய கவிதைகள் பாடப்படுகின்றன. அக்லேச்சலோ பாடப்படுகிறது, அது ஒரு அற்புதமான பாடல். அவருடைய தன்னந்தனியாக அவர் புறப்பட்ட போது நான் ஒருவனாக, அது ஒன் மேன் ஆர்மி என்று ஆங்கிலத்தில் குறிப்பிட நவகாளி யாத்திரையை குறிப்பிடுகிறார்கள். அது உண்மைதான், அவர் தன்னை மட்டும் நம்பிதான் இதில் இறங்குகிறார். எது வேண்டாலும் நடக்கட்டும், என்னை கொன்றாலும் பரவாயில்லை என்று தான் அங்கு வருகிறார். அது பயங்கரமான ஒரு வாள் குத்து வெட்டு பிரச்சனை பிரத்யேகமாக இருக்கிற நேரம். அவர் மீது கடும் கோபம் கொண்ட எதிர்கருத்தாளர்கள் இருந்த இடம் அது. ஆனால் அவருடைய துணிவு வந்து அவரை அவருடைய அவரை கொண்ட அந்த அன்பு நெறி, அகிம்சை நெறி, சத்திய நெறி தான் அவரை செலுத்தி இருக்கிறது. அது பெரிய ஆச்சரியமான விஷயம், உலகம் வேந்து நோக்குகிறது. அதனாலேயே அவருடைய அந்த மனத்திடம், அவருடைய உடல் கோளாறுகளும் அவருக்கு இருந்திருக்கின்றன. அது இருந்தும் அது அவர் அதுக்கு மீறி தான் அவர் தன்னுடைய இதெல்லாம் போகும்போதே அவருக்கு 60 வயசாகிருக்கும்னு நினைக்க வேண்டியிருக்கு. அவர் தன்னுடைய ஆன்ம சக்தியில் மிகுந்த நம்பிக்கை உள்ளவராக இருந்திருக்கிறார். ஒரு மனிதனுக்கு ஆன்ம சக்தி எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த நவகாளி யாத்திரை நிரூபிக்கிறது என்று தான் எனக்கு படுகிறது. ஆன்மாவை மனிதன் நம்ப வேண்டியிருக்கிறது, அதை கையில் பிடிச்சி கொடு அப்படி இப்படிலாம் சொல்ல முடியாது. அது நம்பிக்கை சார்ந்த விஷயமாக இருக்குது. அறிவு ஜீவிகளுக்கு இது விளக்குவது மிகவும் கஷ்டம். இட்ஸ் நாட் அன் ஆப்ஜெக்ட் டு பி விஷுவலி ப்ரூவ் டு எனிபடி. அது ஒரு மனம் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருக்கிறது, அதை வெகுவாக செலுத்தியிருக்கிறது. இது சவுத் ஆஃப்ரிக்காவிலும் அதே கதை தானோ, நான் அடிக்கிறான் அந்த சோல்ஜர் இந்த மாதிரி டன்றல பார்த்தா தெரியும். அவர் பாட்டுக்கு சுருண்டு விழுறாரு, வலிக்குது, ஆனால் எந்திரிச்சு திருப்பி அந்த பெர்மிட்டை திருப்பி கீழே போடுவார். அட்டன்புரம் இதை அருமையாக படமாக்கியிருப்பார். அங்கேயே தொடங்கிவிட்டது அவருடைய மனத்துவமெல்லாம். அவர் எது ஒன்றையும் எல்லா சமயத்தையும் பார்க்க விரும்பனே கேட்டெல்லாம் அவர் மசிக்கலி ஆண்டு படுத்திருக்கிறார். குரான் படுத்திருக்கிறார், பைபிள் படுத்திருக்கிறார். அவர் ஆண்டு ஒரு வாசகராகவும் அதை புரிதலோடு எப்படி செயல்படுத்துவது அவரை தாக்கத்திலிருந்து. வன்முறை என்பது இங்கு மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து இருக்கிறது, இது மரவுரி காலத்து பிரச்சனை. அதில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு ப்ரொடெக்ஷன் அது வந்து காந்தி தான் நாம் நினைத்து பார்க்க வேண்டியிருக்கிறது. தெய்வங்களுமே எல்லாம் இங்கே மகாபாரதம் ராமாயணம் போன்ற ஆயுதங்களோடு தான் எல்லாமே நடந்திருக்கின்றன. ஆயுதமின்றி ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை எப்படி, ஒரு பெரிய மலைப்பாக இருக்குது. ஒரே அரைகோவில் பெரிய பெரிய படிப்பாளிகள், பெரிய பெரிய செல்வந்தர்கள் எல்லாம் அப்படி அப்படி எல்லாத்தையும் விட்டு விட்டு அவரோடு வந்த காலங்கள் எல்லாம் மிகவும் ஆச்சரியமான காலங்களாக இருக்கின்றன. அதை நினைத்து பார்க்கவே புல்லரிக்கிறது. நான் என்ன சொல்வதென்று எனக்கு தெரியவில்லை. இந்த சின்ன புத்தகமாக இருந்தாலும் இது என்னை வெகுவாக யோசிக்க விட்டது. ஒரு வார காலமாக நான் இதை
ஒரு சோனி பையன் நக்குளில் இடுக்கி யானையை இடுக்கி கொண்ட கதையாக இடுக்கி கொண்டு அலைஞ்சேனே, மனைவியனை வியப்பாக பார்த்து கொண்டிருக்கிறது என்ன ஆயிற்று இவனுக்கு என்பது போல். ஸோ அவ்வளவு என்னை டிஸ்டர்ப் செய்துவிட்டது என்று தான் இதை சொல்ல வேண்டும். இது எப்படி உங்களோடு பகிர்ந்து கொள்வது என்பது தெரியவில்லை. ஒரு நகைச்சுவை ஆசிரியர் எழுதியிருக்கும் சீரியஸான புத்தகம் இது, அப்படித்தான் வகைப்படுத்த இருக்கிறது. அவர் அதை சொல்லிவிட்டு தான் போகிறார். முயன்றளவுக்கு அவர் அதை ஈசிப்படுத்த வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார். அவர் நவகாளி ஜில்லாவை இயற்கமைப்பு பற்றி சொல்லும்போது மிகவும் அருமையாக சொல்லுகிறார் சாபி சார். தென்னைமா கழுகு தென்னைமா கமுகு முதலிய ஓங்கி வளர்ந்த விருட்சங்கள் அடர்ந்த தோப்புக்கள் வழிநடுக மஞ்சி கிடக்கின்றன. அதனால் எப்போதும் எந்த இடத்திலும் குளுமையான நிழல் மகாத்மாவை குதூகுலத்துடன் வரவேற்கிறது. அந்த தோப்புக்குள்ளே ஒரு நீர்த்தேக்கமும் அதை சுற்றி வீடுகளும் நீர்த்தேக்கத்தில் நீந்தி விளையாட அன்னப்பட்சிகள் அங்கே அவர் பார்த்துருக்கார். அன்னப்பட்சிகளும் தோப்புகளிலே இனம் தெரியாத பற்பல பட்சி விதவிதமான பறவைகள் ஜாலங்களின் இனிசையும் அப்படியே இது சும்மா அந்த நம்ம இந்த எர்ணாகுளம் ஆலப்பி பக்கத்தில் உள்ள கிராமங்கள் முன்னார் வரைக்கும் உள்ள எளிமையான கிராமங்கள் கேரளத்து கிராமங்களுடைய வர்ணனையை நம்ம பார்த்துருக்குறோம். அது நினைவூட்டு. ஒரு 15 ஓகே. ஒரு முஸ்லீம் குடியானவர் இதே தர்மபுரி பயணத்தில் ஒருவரை அவரை குறுக்கிட்டு ஒரு அன்பளிப்பு கொடுக்கிறார். முஸ்லீம் பெரியவர் சரி, அவர் பழங்கள் கொடுக்கிறார், எல்லாம் கொடுக்குறார். ஒரு சிறிய செடியை சட்டென்று மகாத்மாவிடம் நிறுத்தினார். அந்த செடியின் கிளையில் அகன்று நீண்ட இலைகளும் ஒரு செடி ஒரு பக்கத்தில், அச்செடியின் ஒரு கிளையில் அகன்று நீண்ட இலைகளும் மற்றொரு கிளையில் சின்னஞ்சிறு வேறு ஜாதி இலைகளும் காணப்பட்டன. ஒரே செடியில் இரண்டு விதமான இலைகள் இருக்கும் அதிசயம் சுற்றி இருந்தவர்களுக்கெல்லாம் பெரும் ஆச்சரியமாக இருந்தது. அதற்குள் அந்த முஸ்லீம் குடியானவரே மகாத்மாஜியிடம் ஏற்படி அதிசயத்தை பற்றி பிரஸ்தாபித்தார். ஒரு செடியில் இரண்டு ஜாதி இலைகள் வளர்வது எப்படி மகாத்மா என்று கேட்டார். இதில் வியப்பு ஒன்றும் இல்லை, ஆயினும் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய நீதி ஒன்று இருக்கிறது. இது வெவ்வேறு ஜாதி இலைகளாக இருந்தாலும் எப்படி ஒரே செடியில் ஒற்றுமையாக வளர்கின்றனவோ அப்படியே இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒரே இடத்தில் இருந்து ஒற்றுமையாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறார். இந்த அருமையான இடம். மகாத்மாவின் இந்த பதிலை கேட்டபோது அந்த குடியானவருடைய முகத்திலே தோன்றிய திருப்தியும் மகிழ்ச்சியும் இனி ஒரு முறை காண முடியுமா என்பது சந்தேகம்தான் என்கிறார் சாரி. மூங்கில் பாவம் மூங்கில் பாவம் ஏற்கனவே குறிப்பிட்ட இதை ஜவஹர் ஒரு வாட்டி வரும்போது அவர் கொஞ்சம் தாண்டி குதித்து காட்டுறாரு. மகாத்மா ஜீச்சிருக்கிறாரு. அப்புறம் ஜவஹரே சொல்கிறாரு, தாண்டி குதிச்செல்லாம் கதைக்காகாது, நடந்து தான் தாண்டணும், நீங்கள் செய்கிறது தான் மேலான ஒரு பயிற்சி அப்படின்ட்டு சொன்னார். ஏன்னா தினமும் இதுக்கு ஒரு பயிற்சி எடுக்கிறார் கையூண்டி நடப்பதற்கு, அது தடியூண்டி நடக்கிற மூங்கில் பாலங்களை நடப்பதற்கென்றே அவர் பயிற்சி எடுக்கிறார். அது முக்கியமான விஷயம். ஒரு கடையில் போய் அங்கே ரொட்டி பேரம் ஒரு கடையில் போய் ரொட்டி எவ்வளோக்கு விற்கிறேன்னு கேட்குறாரு. இதே தர்மபுர் வழி பயணத்தில் அவர் பார்த்த உடனே சரி மகாத்மா தானே ஃப்ரீயாக கொடுத்துடலாம் அப்படின்னா, இல்லை விலை சொல்லு ஓரணா என்ன, இது எல்லோருக்குமா இல்லை எனக்கு மட்டுமான்னு கரெக்டாக கேட்குறாரு. பாயிண்ட்டாக எல்லோருக்கும் விற்கும் விலை தான் என்று பதில் கூறினார் கடைக்காரர். அது அப்படியே விட்டுட்டு வந்துட்டார். இதுக்கு அரைனா கொடுக்கலாம், தாங்கள் அதிக லாபம் வைத்து விற்கிறீர்கள், கிராமத்து ஜனங்கள் இவ்வளவு விலை கொடுத்து வாங்குவதற்கு சக்தியற்றவர்கள் என்று கூறி அங்கே கரிய எக்கனாமிக்ஸ் இந்த வில்லேஜ் எக்கனாமிக்ஸ் கரெக்டாக கையில் பிடிச்சி வச்சுருக்காரு. இது பெரிய ஏமாற்றமாக போயிருக்க வேண்டும். கிராமத்தின் பொருளாதார நிலைக்கு ஏற்ற வகையில் வியாபாரம் நடக்கிறதா என்று சோதிப்பதற்காக ரெண்டாவது எப்படி இருக்காங்க எக்கனாமிக்ஸும் இதுவும் எஜுகேஷன் எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் சேர்ந்து வரணுங்கிறது அவர் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காரு. எளிமையான மனிதர், எதையும் எளிமையாக பார்க்குறார். அதனால் கதர் என்ன சொல்கிறார், கதர் விலை அதிகமாக தான் இருக்கும், நாங்கள் தான் வாங்கி அதுக்கு வந்து என்கரேஜ் பண்ணணும்னு அவருடைய காலத்திலே சொல்லியிருக்கார். ஏன்னா மில் துணி அந்த நேரத்தில் வந்து குறைவாக இருந்திருக்கு, அதுக்கிட்ட மக்கள் போகும்போது இப்படி தான் சொல்லியிருக்கார். நம்ம ஜனங்களை நம்ம ஊக்குவிக்கணும்னு அதை செஞ்சாகணும்னு நம்முடைய சாதனை வாழ்க்கை குறித்து அதில் ஒரு அந்த அந்த தர்மபுரியில் ஒரு பிரேயரில் சொல்கிறார், இம்மாதிரி வாழ்க்கை நடத்த ஒரு சிலரால் தான் முடியும், ஆகையால் என்னை யாரும் கண்மூடித்தனமாக பின்பற்ற வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார். ஆனாலும் நான் மகாத்மாஜி ஒரே விஷயத்தில் மட்டும் கண்மூடித்தனமாக பின்பற்றத்தான் செய்தேன். இது சாவி சொல்கிறார். அதாவது காந்திஜி பிரார்த்தனை வேலைகளில் கண்களை மூடி தியானம் செய்தபோது நானும் அவரை பின்பற்றி கண்களை மூடி பிரார்த்தனை செய்தேன். இது கண்மூடித்தனமே அல்லவா என்கிறார். இது நகைச்சுவை. ஒரு தர்மபுரியில் ஒரு பகுதியில் காலையில் சீக்கிரம் எந்திரிச்சிடுறாரு. எங்கெங்கே போகணுமோ மேக் ஷிஃப்ட் பாத்ரூம்லாம் அவருக்கு பண்ணி கொடுக்குறாங்க, அங்கேயே அவர் தயாராகிறார். தண்ணியை தெரவழிக்கிறதெல்லாம் ரொம்ப கணக்கு.
அவரோடு இருக்கிறது ரொம்ப சிரமம். அது ஸ்ட்ரிக்ட்டு ஒரு டிசிப்ளின், இந்த ரொட்டீன், இந்த உணவு பழக்கங்கள் இதெல்லாம் பண்ணுறாங்க தான் அவரோடு இருக்கும். மகாதேவ் தேசாய்க்கு அவருடைய சரிதம் படிக்கும்போது ஒரு இடத்துல இதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. அது இதெல்லாம் தெரிஞ்சு தான் அவர்கிட்ட போக வேண்டியிருக்கு. அது ரொம்ப ரொம்ப ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு டிசிப்ளின். அவர் அவரோடு இருக்கிறவங்களும் அதே மாதிரி இருக்கணும்னு எதிர்பார்ப்பார். அப்புறம் ராமாயணம் மகாபாரதம்லாம் அவர் அங்கேயும் சொல்கிறார். இன்னும் 20 நிமிடங்கள் இருக்கின்றன. ஓகே. ஒவ்வொரு கிராமத்திலும் கூன் குருடர்கள், ஏழை எளியவர்கள், சக்தித்த வயோதிகர்கள் அனைவருமே மகாத்மா வந்திருக்கும் செய்தி கேட்டவரை நேரில் தரிசிக்கும் ஸ்பர்சித்து மகிழவும். இது மதுரையில் நடக்குது, பெரிய பிரச்சனை மதுரையில். 500,000 பேர் கூப்பிட்டான், ஒன்றும் பண்ண முடியல அவரால். அவர் ஆர்கனைசர்ஸ்லாம் திணறிட்டாங்க, என்னடா இது, எப்படி மேனேஜ் பண்ண போகணும். இதை பொண்ணு சார் எழுதின புத்தகத்தை அந்த சாப்டர் படித்து பார்த்தேன். அவர் அதை ரொம்ப விவரிக்கிறார். பந்தயத்திடலில் தான் அந்த இடம் அன்பாட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர். சரி, அது அந்த சாப்டர் வரும்போது சொல்லி முடிச்சிடறேன், நேரமும் குறைவாக இருக்குது. எல்லோரையும் அன்பாக தடவி கொடுத்து ஆசீர்வாதம் செய்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசுநாதர் ஊர் ஊராக விஜயம் செய்த சமயம் இப்படித்தான். குருடர்களும் செவிடர்களும் இயேசு பகவானுடைய ஸ்பரிசம் பெற்று ஜென்ம சாபல்யம் அடைந்தார்கள் என்று சரித்திரத்தில் படித்த நினைவு எனக்கு வந்தது. இது சாவிசர் ஸ்டேட்மெண்ட். தர்மபுரியில் ஒரு ஒரு மயானத்துக்கு அவரை அழைச்சிட்டு போகிறாங்க. பயங்கர பிரதேசம் என்று அதனுடைய நொட்டேஷனில் வருது. நாங்களும் பகவத்தா காந்தியுடன் பயந்து பயந்து சென்றோம் என்கிறார் சாவிசர். அது வாழும் பகுதியாக இருந்து மயானமாக மாற்றப்பட்டு பல இடங்கள் அப்படி தான், அந்த கிராமங்கள் அப்படியே அந்த கலவரங்கள் அப்படியே ஓஞ்சி போய் அவங்கெல்லாம் டிரான்சிட் ஆகி பயந்து ஓடி இதெல்லாம் நடந்திருக்கு. இந்த இது இணையதளத்தில் நம்ம படிக்கும்போது பயமாக இருக்கு. முதல் நாள் இது வாய்ச்சிட்டு ரொம்ப ஹீட்டப் ஆகிட்டேன் நான். ஐ ஹேட் எ லாங் பாத் தட் நைட். படித்து எனக்கு கூலாகிறதுக்கே கொஞ்சம் நான் ஆயிடுச்சு. அவ்வளவு நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. இந்த புத்தகம் தாவிசர் வந்து அப்படி அப்படியே அவங்க வந்து எழுத்தில் குறிப்பிட்டு போகிறாங்க. எரிந்த கொல்லிக்கட்டைகளும் சாம்பல் குவியல்களும் பச்சை மரங்கள் தீப்பட்டு பூசுங்கி போயிருந்த கோர காட்சியும் அருவறுப்பையும் அச்சத்தையும் உண்டாக்கின. அப்படி தான் கிடக்குறாங்க நிறைய கிராமங்கள். ஓரிடத்தில் மண்டை ஓடுகளும் எலும்பு கூடுகளும் கும்பலாய் குவிக்கப்பட்டிருந்தது. இதுதான் ரொம்ப முக்கியமான இடம். அவருடைய நிர்மலமாகவும் அவருடைய வருத்தத்தை நிர்மலமான முகம் எதிர்பார்த்து அதை வந்து காட்டிட்டு இருக்கிறார். சாந்த சுரூபியான காந்தி மகாத்மா சற்று நேரம் மௌன நிலையில் ஆழ்ந்து போனார். பிறகு கண்களை கெட்டியாக மூடிக்கொண்டார். கைகோலை எடுத்து அந்த மண்டை ஓடுகளுமே ஊந்தி நிறுத்தினார். நீண்ட பெருமூச்சுடனே ஆகாயத்தை நோக்கி பிரார்த்தனையில் ஈடுபட்டார். அகால மரணமடைந்த அந்த மண்டை ஓட்டுக்கு பிரிவுகளின் ஆத்ம சாந்திக்காகவே காந்திக்கு பிரார்த்தனை செய்ய ஒரு பிரார்த்தனை செய்கிறார். அந்த மெய்சில் இருக்கும் தெய்வி வடிவ காட்சி கண்டபோது எங்களுக்கெல்லாம் விவரிக்க இயலாத ஒரு உணர்ச்சி உண்டாயிற்று. இதுவரை அவர் 47 கிராமங்களுக்கு விஜயம் செய்து அது குறிப்பிடுறார். அங்குள்ள இந்து முஸ்லிம்களின் சமரசத்துக்காக பலவிதமான முயற்சிகள் ஈடுபட்டு ஓரளவு வெற்றியும் கண்டிருக்கிறார். ஓரளவு தான் அந்த வார்த்தையை சாவிசார் பயன்படுத்துகிறார். காந்தி மகா நவகாலில் எண்ணத்தை சாதித்து விட்டார் என்று சில அதிசய பிரகிருதிகள் சந்தேகப்பட்டு கேள்வி கேட்கிறார்கள். உயர்ந்த லட்சியத்தை உள்ளத்திலே கொண்டு காந்தி மகான் உலகம் முய உழைத்து வருகிறார். அவருடைய உன்னதமான தொண்டு காரணமாக துவேஷமும் பீதியும் சூழ்ந்திருந்த இரண்ட வனாந்திர பிரதேசமான நவகால ஜில்லாவில் சாந்தமும் சவரசமும், அது இந்து பெண்களும் வந்து ஒரு கிராமத்தில் வந்து பார்க்குறாங்க, அவர் பேசுகிறாங்க, அவங்களுக்கு அவங்களோட பேசும்போது இவரோட பேசும்போது அவங்களுக்கும் ஆதரவாக இருக்குது. அந்த மாதிரி உரையாடலாம் நகர்ந்து கிடக்கின்றன. அவர் அன்பின் ஆலயத்தையே நிர்மாணித்திருக்கிறார். அந்த மகத்தான ஆலயத்துக்கு அகிம்சை, சத்தியம், சாந்தம், சகோதரத்துவம், சமத்துவம் முதலியவை அஸ்திவாரம். வகுப்பு குமுறல்களையும் கடும் புயல்களையும் என்றென்றும் எதிர்த்து நிற்கக்கூடிய சக்தி மகாத்மா கட்டும் அந்த மாபெரும் ஆலயத்துக்கு தான் உண்டு. இதுதான் உண்மை. எந்த வாருமே எங்கே போயும் கடைசியாக நீ அடித்தான், அவன் அடித்தான், பாம்பு ஓட்டான், அடித்தான், அடித்தான், சமரச பேச்சுவார்த்தை, முதல் கட்ட பேச்சுவார்த்தை, ரெண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைன்னு அப்புறம் இது தான் வர்றான். நீ முதலே பண்ணிட்டான்னா நல்லாயிருக்கும். இங்கே நாட்டில் பவர்னு வந்து என்னெல்லாமோ நடக்குது, அணு ஆயுதங்கள் பெருகி போச்சு, இல்லை கொரோனா வேறு வந்துருச்சு,
எல்லா வகையிலையும் இயற்கையும் இறைவனும் நம்மை சோதித்து கொண்டிருப்போம். காலம் இது டபுள் மாஸ்க் போட்டு போன்ற ரோடில் நமக்காக தேறணும். ஓகே, 24 கடைசியான சாப்டர் இது. போய் வருகிறேன் என்கிற சாவி அவரை போய் மகாத்மாவை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு கிளம்புறார். 10 ரூபாய் நிதி அளித்தவர் அவர் காலடியில் காணிக்கையாக சமர்த்திப்பட்டு தமிழில் கையெழுத்து ஒன்று வாங்கி போட்டுக்கொண்டு தமிழில் கையெழுத்து ஒன்று போட்டு கொடுக்கும்படி வேண்டிக்கொண்டேன். அவர் போட்டு கொடுத்த தமிழ் கையெழுத்துக்கு 10 ரூபாய் தான மதிப்பு. 1.5 லட்சம் பெறும் கையெழுத்தல்லவா என்கிறார். அதோடு முடிஞ்சுது. அவர் நவக்காலிலிருந்து திரும்பிடுறார் சாவிஸ்தர். அப்புறம் அவர் 2 கட்டுரை இதில் எழுதுகிறார். மீண்டும் நவகாலிக்கு அவர் சென்னையில் இந்து பிரச்சார சபையினுடைய வெள்ளி விழாவுக்கு காந்தி வர்றார். அதை ஒட்டி இவர் கவர் பண்ணுறார். நவகாலி அதோடு முடிஞ்சது. அங்கே நடந்ததை பற்றி நமக்கு அந்த வார்த்தைகளே இணையதள வார்த்தைகள் வந்து இப்படி தான் குறிப்பிடுது. அது புகரான் நிறைய வார்த்தைகள், ரேப், அப்டக்ஷன், மசக்க, மருன், இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சாவிச்சார் ஒரு வேதனையோடு தான் அங்கேருந்து கிளம்புறாரு. சரி, நல்லது நடக்கட்டும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு கிளம்பிடுறாரு. பிறகு இந்தி பிரச்சார சபாவினுடையது, அது கொஞ்சம் அவருடைய நகைச்சுவை எல்லாம் அதில் கொஞ்சம் ஃப்ளோவாக வந்துடுது. சென்னை டி நகர் மாம்பலம் பிரகிருதி, மாம்பலம் பிரக்யாதி அடைந்திருப்பதற்கு ஏற்கனவே 3 வித காரணங்கள் உண்டு. ராஜாஜியின் வாசஸ்தலம், ராமகிருஷ்ண வித்யாலயம், 3வது அடியனுடைய குடியிருப்புன்னு தன்னை பற்றி சொல்லிக்கிறாரு. மாம்பலத்து பெருமைக்கு தட்சிண பாரத விதாவுக்கு காந்தி வந்து அங்கே வந்து வர்றாங்க. 25/1 இந்த விழா நடக்குது. ஒரு 3 நாட்கள் இந்த விழாக்கள் நடக்கின்றது. ஒரு செவ்வாய், புதன், அங்கே எல்லாம் 15,000. அதுக்கப்புறம் இடம் மாத்துறாங்க அவங்க. அங்கே இந்த கவர் செய்த இடங்கள் எல்லாமே நம்முடைய வெங்கடநாராயணா ரோடு, தனிகாலஞ்செட்டி, நம்முடைய தக்கர் பாபா இருக்கக்கூடிய இடம், தனிகாஜலம் ஜெட்டி ரோடு, போக் ரோடு, தியாகராஜா ரோடு, எல்லா ரோடுகளும் வழியாகவும் பிரார்த்தனை ஸ்தலத்தை நோக்கி கும்பல் கும்பலாக போகும் காட்சியான ஜனவெள்ளம் பெருகும். பெருகும் நதியானது உடைப்பெடுத்து பெருகும் நதியானது உடைப்பெடுத்து சாலைகளின் இருகரையும் புரண்டு ஓடுவதை போல தோன்றுகிறது. நதி வெள்ளம் வந்து ஓடுற மாதிரி ஜனத்திரையில் இருந்ததுன்னு சொல்கிறாரு. 15,000 வந்தாங்க. அப்புறம் 2 லட்சம், 3 லட்சம், அங்கேயே 3 லட்சம் ஆயிருது. 1 லட்சம் பேர் கூடியிருந்தார்கள். புதன்கிழமை, ஒரு புதன்கிழமை அதில் கிராஸ் ஆகுது. ராஜாஜி பேசுகிறாங்க. காந்திஜி வரத்துக்கு முன்னால் ஸ்டேஜ் மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல் வந்து ராஜாஜி எடுத்துக்கிறாரு. பேசி பேசி சொல்கிறார், அவங்கள்ட்ட ஜாக்கிரதையாக இருங்க, சத்தம் போடாதீங்க, மகாத்மா இப்போ வந்துடுவார். எல்லோரும் நிசப்தமாக இருக்க வேண்டும், எழுந்து நிற்கக்கூடாது. மகாத்மாஜி வந்துவிட்டால் உங்களுக்கெல்லாம் உங்களை அறியாமலே பைத்தியம் பிடித்து விடும். அதுதான் அங்குள்ள உணர்வு. அப்போது அந்த வெறியை அடங்கி கட்டுப்பாடாகவும் அமைதியாகவும் ஒழுங்காகவும் இருக்க வேண்டும். இப்போது அதை அடக்கின்றார். எங்கே மௌனம், 1 நிமிஷம் இருந்து காட்டுங்கள் பார்க்கலாம் என்கிறார். க்ரௌடை பார்த்து தெற்கு பக்கம், வடக்கு பக்கம், எல்லா இடத்துலையும் அப்படியே அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நிசப்தாகிறாங்க. தெற்கு பக்கம் உள்பட எல்லா திசைகளிலும் ஒரே நிசப்தம் குடிகின்றது. தெற்கு பக்கத்தில்தான் சிறிகள் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். அதாவது மகளிர் வந்தாங்க, எல்லாமே அங்கே கொஞ்சம் அமைதியாச்சுன்னு சொல்கிறார். அப்புறம் அந்த அர்ஜுன ஊழியர்ஸ் உண்டியர்கள், அது அர்ஜுன நிதிக்காக வாலண்டியர்ஸ் உண்டியல் குளுக்குறாங்க. அது சத்தம் மட்டும்தான் கேட்குது. அப்போ உண்டியலை பார்த்து குளிக்கும்போது ரொம்ப குளிக்கலாம், கீழே வந்து உடஞ்சிக்குன்றாரு. அதுக்குள்ளே எல்லாம் வாலண்டியர்ஸ்லாம் எல்லாம் சொன்னோடனே ஜனங்க சிரிக்கிறாங்க. மகன் கனுகாந்தியும் பஜாஜின் மகன் ராமகிருஷ்ண பஜாஜும் ராம்தன் பாடுறதுக்காக வேண்டி கூப்பிடுறாரு. மகாத்மா காந்தி வந்து விடுகிறார். அங்கே ஒரு ரிகர்சல் எடுக்கிறாங்க அந்த மேடையில். அதில் வந்து அந்த பாட்டு ராஜா ராம் 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 அந்த ரம்தனில் உள்ளது. கை தட்டுகிறார்கள், எல்லோரும் கோஷ்டியாக பாடுகிறார்கள். 1 லட்சம் பேர் சேர்ந்து பாடுறாங்க. பிறகு காந்திஜி உள்ளே வந்துடுறாரு. சரியாக 5 மணிக்கு காந்திஜி வந்து விட்டார்.
தெய்வீக தோட்டத்தைக் கண்டு மந்திர சக்தியால் கட்டென்றவர்கள் மெய்மறந்து போய்விட்டார். மகாத்மாஜி நின்றபடியே இரண்டு நிமிஷம் எல்லோருக்கும் தரிசனம் தந்தார். தியானம் பிரார்த்தனை எல்லாம் முடிந்ததும் காந்திஜி ராமநாமத்தின் மகிமையை பற்றி சவிஸ்தாரமாகவும் சாங்கோபாங்கமாகவும் எடுத்துக் கூறினார். வெள்ளி விழா ஆரம்பமாயிட்டு. தட்சிண பாரத ஹிந்தி பிரச்சார சபைக்கு எல்லாருக்கும் பரிசெல்லாம் அந்த மாதிரி விருது பட்டயங்கள் எல்லாம் கொடுக்குறாங்க. ஹிந்தி பாஷையின் அவசியம் பற்றி அங்கு காந்திஜி உரையாற்றுகிறார். அந்த மேடையில் ராஜாஜி, தக்கர் பாபா, சுஷிலா நய்யார், பியாரிலால், சத்யநாராயணா, கோபால் ரெட்டி முதலிய ஒரு மேடை மீது பிரசன்னமாக இருந்தார். அதற்கு பின்னால் 1-2 மதுரைக்கு பயணப்படுகிறார் இரவு வண்டி. அதுலேயும் சாவி சார் வந்து அவருடைய நகைச்சுவையெல்லாம் காட்டுறாரு. 2-2 காலையில் ரீச் ஆகிறாங்க மதுரையில். அந்த ராத்திரியிலேயே 4 மணிக்கு காட்டுப்பாக்கத்தில் வண்டி நின்றுது. எல்லாரையும் குளிக்க வச்சு வெந்நீர் குழி போட்டு இதில் எல்என் கோபால்சாமி அவர்களின் பெயர் வருகிறது. எல்லாரையும் வந்து குளிக்க சொல்லி டிஃபன்லாம் கொடுத்தாங்க அப்படின்லாம் சாவி சார் சொல்கிறாரு அந்த அதிகாலையில். பிறகு உளுந்தூர்பேட்டை, விருத்தாச்சலம், அரியலூர், லால்குடி, ஸ்ரீரங்கம், பொன்மலை, திருச்சி, கொடைக்கானல் மூலம் எல்லா ஊர்லேயும் வண்டி நின்றது. லெவல் கிராசிங் பார்த்து தான் நிறுத்துகிறாங்க, அந்த ஸ்டேஷனில் நிறுத்தலை, வெளியில் தான் நிறுத்துகிறாங்க. சில ஊரில் அறிவிப்பு இல்லாத இடங்களிலும் சாத்துக்குடல் என்ற கிராமத்தில் ரயில் நிற்காது என்று தெரிந்தும் ஒரு கிராமத்தில் உள்ளவங்கள்லாம் நிறைய ஒரு 1000 ஹரிஜன மக்கள் அவருடைய படத்தை ஒரு அலங்கார ஊர்தியில் வச்சு அதுக்கு கொடையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு விக்கிரகம் போல் ஜோடித்து கொடையை பிடித்து கொண்டு வந்திருந்தார். அந்த நேரத்தில் நிஜ மகாத்மா மீது வெயில் அடிச்சுது, அதை யாரும் கண்டுக்கலன்னு அவர் சொல்கிறார் நம்ம சாய்ஸ் சார். பட மகாத்மாவுக்கு ஏகப்பட்ட கொடைகள் கடைகள் இந்த பாதுகாப்புகள் இதெல்லாம் இருக்குது. இப்போ பிளாட்ஃபார்ம் என்டர் பண்ணவொடனே காந்திஜி இறங்கி மக்களுக்கெல்லாம் அங்கு அந்த கிராமத்தில் அறிவிப்பு இல்லாத போதும் தரிசனம் தருகிறார். இப்படியே வண்டி நகர்ந்து 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 கொடைக்கானல் எல்லாம் நகர்ந்து அம்பாத்துறையில் நின்றதாக பொண்ணு சார் பதிவு பண்ணியிருக்காரு. இவங்க வந்து சாவி சார் வந்து சமயநல்லூர் தான் சொல்கிறாரு. அதில் வந்து ராஜாஜி, மகாத்மாஜி, சுஷிலன் ஐயார் எல்லாம் கார்லேருந்து பிக்கப் பண்ணி கூப்பிட்டு போயிடுறாங்க. ஸ்டேட்டுக்குள்ளே போனால் கூட்டம் ரொம்ப இருக்கும், மதுரை வரைக்கும் கூப்பிட்டு போகல. அப்புறம் வேளாங்குடியில் போய் நின்றது. வேளாங்குடி ஸ்டேஷனில் காந்திஜி கோஷம் தேர மோட்டார் வண்டிகளில் ஏறிக்கொண்டோம். அப்புறம் ப்ரெஸ் பின்னால் போகிறாங்க. இவர் ப்ரெஸ்ஸில் தான் இருக்கார் அந்த என்டூரேஜில். யுவாஸ் வித் த ப்ரெஸ் குரூ கன்வைன்லாம் வராரு சாவிஸு. இதே ஒரு இடத்துல முன்னால் பழங்கள்லாம் எங்கள்கிட்ட கொடுத்தாங்க, அது நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, என்ன அவருக்கு போய் சேர்க்க முடியாது. இருந்தாலும் என்கிட்ட சிட்டையெல்லாம் எங்கிட்டே ஒப்படைச்சாங்க, கதர் சிட்டையெல்லாம். எனக்கு ஒரே மலைப்பாக இருந்தது, என்ன செய்யறதுன்னு. அப்புறம் பின்னால் எப்போமாவது சரடு திரிக்க பயன்படும், அந்த வாரத்தை சரடு திரிக்கன்னு போட்டிருக்காரு, பயன்படுமேட்டு வைத்துக்கொண்டேன்னு சொல்கிறாரு. 32 இன்னும் 10 நிமிடங்கள் இருக்குது. எனக்கு மைதானத்தில் வெகு தூரம் முறைக்கிட்ட அடகி நைட்டு, அது ஒரு நைட்டில் அங்கே கூட்டம் நடக்குது. ஏகப்பட்ட அலங்காரங்கள் பண்ணி மதுரையில் பெரிய மேடை, 500,000 மக்கள் கூடிடுறாங்க. அவரை கூட்டு போய் கூட்டு வரத்துக்குள்ளே படாத பாடுபட்டுடுறாங்க. ஒன்றும் பண்ண முடியல மதுரையில். மதுரையில் காந்தியுடன் டிஎஸ்எஸ் ராஜன், வைத்தியநாத ஐயர், எம்என்ஆர் சுப்பாராமன், என்எம்ஆர் சுப்பாராமன், சிதம்பர பாரதி, மீனாட்சி ஆலய நிர்வாகி அலுவலர் ஆர்எஸ் நாயுடு, டாக்டர் ராமசுப்ரமணியன், இவர் முக்கியமானவர், இவர் தான் கார்லாம் ஓட்டுறாரு, முனுசாமி பிள்ளை, மாவட்ட ஆளுநர் பி ரிச்சர்டு அப்படின்னு அங்கே வெள்ளக்காரர், அவங்கெல்லாம் வந்து ரொம்ப அபிமானமாக அவரை பார்த்து கித்து மரியாதை பண்ணி இது பண்ணுறாங்க. மதுரையில் கூடிய கூட்டத்தை கண்டவொன்னே தாவிசாருக்கு சொல்கிறாரு, மேடையில் ஏறி பார்த்தேன் எனக்கு மயக்கம் வர்ற மாதிரி ஆயிடுச்சு, என் தலை சுழன்றது, மயக்கம் போட்டு கீழே விழுவதற்கு இட வசதி இல்லை, ஆகையால் பேசாமல் இருந்து விட்டேன். 500,000 பேர் 4 பக்கத்துலேயும் கூப்பிட்டான் பப்ளிக், ஒன்றும் பண்ண முடியல. அப்புறம் பார்க்கணும், பேசணும், ஆர்வம், ஒத்தனை கொத்தனை முந்தி அடிச்சுக்கிட்டு இருக்கான். இங்கே தான் அவர் படாத பாடு படுறாரு மதுரையில். சென்னையிலலாம் கூட ஒரு மாதிரியாக மேனேஜ் பண்ணிட்டு வந்துடுறாங்க. மதுரை க்ரௌடு ஓரளவு தாங்க முடியல, அவருக்கே கொஞ்சம் கஷ்டமாயிருது. அவர் பேசும்போதெல்லாம் திருப்பி வேண்டாம்ப்பா வேண்டாம்ப்பா சொல்ல கிளங்கன்னா யாரும் கேட்கல, அவர் பேசவும் முடியல. ஒரு கட்டத்தில் அவர் மெத்தையிலேயே படுத்துடுறாரு மேடையில். அது ராத்திரி போய்கிட்டே இருக்கு, இவங்கெல்லாம் பயந்துடுறாங்க. ஆர்கனைசர்ஸ்லாம் என்ன பண்ணுறது ஏதுன்னு, கூட்டம் குறைஞ்சவொன்னே ஒரு மாதிரியாக ஒரு ஃபுல்லாக தூரத்தில் உள்ள ஒரு கார் கூட்டு போகிறதுக்குள்ளே படாத பாட்டு போட்டுடுறாங்க.
ரொம்ப நடக்குது. அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் வயலன்ஸாக பப்ளிக் இது பண்ணுறீங்கன்னு தான் சொல்கிறாரு. அவங்களாவே கல்யாணம்னா அது எடு அது நடக்க முடிய சூழ்நிலை இல்லை. இங்கே வாலண்டியர்ஸ் இறங்கி போய் பண்ணுறதுக்கு நாலா திசைகளிலும் கம்பிகளை பிடித்து கொண்டு எட்டு திசைகளுக்கும் சென்று அங்கங்கே சிறிது நேரம் நின்று தரிசனம் தந்தார். மதுரையில் மேடையில் எட்டு திசைகளுக்கும் போய் ஜனங்களை பார்க்குறாரு. அந்த மேடையில் இருந்தவர்கள் பிறகு அவர் பழனி போகிறார். மதுரை கூட்டத்திலேயே பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் அந்த வந்து அதில் இருக்காங்க. அந்த பொண்ணு சார் பதிவு பண்ணியிருக்கார். அவர் அந்த இதில் இருக்கார். அந்த குழுவில் சாவி சார் இதில் அது இல்லை. ஆனால் பழனின்னு போனோடனே அடுத்து இல்லை, இது மதுரையிலேயே மூணாம் தேதி அன்று மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகிறார் காந்தி. அது ரொம்ப அற்புதமான ஒரு விவரிப்பு. அவருக்கு உருவ நம்பிக்கையில் நம்பிக்கை கிடையாது. இருந்தாலும் அந்த மீனாட்சி கோயிலை பொறுத்த மட்டுக்கு கிளம்பும்போதே அந்த சிவகங்கை பங்களாலேருந்து கிளம்பும்போதே அவர் கோபுரங்களை பார்த்து நமஸ்கரித்து விட்டு செல்கிறார் என்று தான் பதிவாகியிருக்கிறது. அந்த காரில் இவரை வந்து பத்திரமாக கூப்பிட்டு போகணும். முந்தின நாள் ரொம்ப சட்டம் போட்டுடுறாரு. நான் 120 வருஷத்துக்கு மேலே இருக்கணும்னு நினைக்கிறேன், நீங்கள் இந்த மாதிரி கொண்டு போய் என்னை சிக்கலில் மாட்டி வர்றீங்களேன்னு ஆர்கனைசர்ஸ் அந்த சிவகங்கை பங்களாவில் சத்தம் போடுறாரு. அது பொருள் சார் எழுதியிருக்காரு. அது பதிவாயிருக்கு. இதில் சாவி சாரெல்லாம் அதை மென்ஷன் பண்ணலை. அப்போ அவர் கோபம் புரிஞ்ச உடனே இவ்வளோ 500,000 பேர் வந்து அடித்து பிடிச்சோன்னே அவருக்கு கொஞ்சம் மன கஷ்டமாயிருது. ஆனால் இதை திரும்பும்போது மதுரையிலேருந்து தரிசனமெல்லாம் முடித்து விட்டு திரும்பி வார்தாவுக்கு செல்லும் மொழியில் கட்டுரையில் பதிவு செய்கிறார் காந்தி அவர்கள். அதில் நான் ஒரு சிறந்த ஒரு பொறுமை உள்ள தலைவனாகவும் ஆளுமையாகவும் என்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவரை சொல்கிறார். அது முக்கியமாக வருது. இந்த மன கஷ்டம் அவருக்கு இருக்குது. பப்ளிக்கிட்ட நம்ம கோச்சிக்கிட்டோமே, நம்ம பார்க்கத்தான் அவங்க வந்தாங்க. கட்டுப்படுத்த முடியாத அளவுக்குங்கிற போது ஒரு அபிமானம். 100,000 பேர் கூடுறது ஒரே தலைவன் அவராக தான் இருந்திருக்கணும் அந்த காலத்துலேருந்து. அவருக்கு அவர் எந்த சினிமாவிலும் நடிக்கவில்லை, எதுவும் ஒன்றும் கிடையாது. அவர் தனி ஆளுமை. ஒரு பேரிஸ்டர், பேரிஸ்டராக இருந்தவர் 6,000 பவுண்டு வருமானத்தில் இருந்தவர் எல்லாத்தையும் இழந்து அரைக்கச்சே கட்டி. காந்திஜி உண்மையிலே ஐன்ஸ்டீன் சொன்ன மாதிரி நம்புவார்களா எதிர்கால சமூகம்? ஒரு அதிசயமான ஊனும் உயிருமாய் நம்மோடு வாழ்ந்த ஒரு ஆளுமை. அது என்றைக்கும் நினைக்கப்படுவார், துதிக்கப்படுவார், அதில் எதுவும் சந்தேகம் கிடையாது. இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது. சரி, இது எப்படியே முடிச்சு மதுரையில் எல்லா இடத்துக்கும் ஐயர் வந்து ரொம்ப வேக வேகமாக மந்திரம் சொல்கிறாரு. அதெல்லாம் வேண்டாம், மெல்ல சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த கோவிலில் அவர் அந்த இது பண்ணுறாரு. அது பொன்னு சார் பதிவில் இருக்குது. இதில் வந்து சாவி சார் வந்து எப்படியே சொல்லிட்டு போயிடுறாங்க. அர்ஜுன நிதிக்கு எங்கே போனாலுமே 2 நிமிஷம் பிரார்த்தனை எடுத்துக்கிட்டானா, 2 நிமிஷம் பிரார்த்தனை அது வந்து எடுத்துகிட்டு 5 நிமிஷம் அர்ஜுன நிதிக்காக வேண்டி பிரார்த்தனை பண்ணுறாரு. அது நல்ல ஒரு இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க. 2 மினிட்ஸ் எந்த இடத்துல பண்ணாலும் ப்ரேயர் பண்ணாங்கன்னா 5 நிமிஷம் அவர் வந்து அதிகமான நேரம் அர்ஜுன நிதிக்காக வேண்டி ஒதுக்கிறார். ஓகே, மீனாட்சி அம்மன் நகை உள்ள இடத்துக்கெல்லாம் அவர் கூப்பிட்டு போனோடனே இவங்க நினைக்கிறாங்க, ஐயோ காந்திஜி அங்கே கூப்பிட்டு போனோடனே அவர் எல்லா நகையும் இந்த மாதிரி அர்ஜுன நிதிக்கு கொடுத்துன்னு கேட்டுருவார அப்படின்னு சொல்லி சாவி சார் சொல்கிறார். நல்ல வேளையாக மகாத்மாவும் மீனாட்சி அம்மனின் நகைகளை கேட்கவில்லை. அங்கே நலமகராஜனுடைய ஒரு பதக்கத்தை பற்றி குறிப்பு வருகிறது. பழனி போகிறாங்க. பழனியில் திண்டுக்கல் தாண்டியதும் ஒட்டஞ்சத்திரத்தில் ஏராளமான பேர் நின்று கொண்டிருந்தார்கள். அங்கே பிரார்த்தனை வந்து ஒட்டஞ்சத்திரத்தில் அங்கே அமைதி நிலவியது. அங்கே உள்ள க்ரௌட் ரொம்ப டிசிப்ளின் க்ரௌடாக இருக்காங்க. 11,000 பேர் கொண்ட கூட்டம். இது சாவி சொல்கிறார். இது மாதிரி ஒழுங்கான கூட்டத்தை என்னுடைய மதுரை பயணத்தில் நான் 2 இடங்களில் தான் கண்டேன். 40 கோடி மக்களும் ஒற்றுமையாகவும் சாந்தமாகவும் இருந்தால்தான் மறுநாளே நமக்கு சுதந்திரம் கிட்டிவிடும் என்று காந்திஜி சொன்னார். ஒட்டஞ்சத்திரம் க்ரௌடை பார்த்து காந்திஜி சொன்ன வார்த்தை ஒற்றுமையாகவும் சாந்தமாகவும் இருந்தார். மகாத்மாவின் பிறகு பழனியில் பேசுகிறாரு. 100,000 பேருக்கு முன்னால் பேசுகிறாரு. பழனி மதுரை அனுபவத்தினால அங்கே கோவிலில் போக வேண்டாமோன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்புறம் தக்கர் பாபா போய் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணியிருக்கோம், பயப்படாமல் வாங்க, கூட்டம் அதிகம் இல்லை அப்படின்றாங்க. அவங்க பல்லக்கில் தான் ராஜாஜியையும் மகாத்மாவையும் மலைக்கு மேலே கூப்பிட்டு போகிறாங்க.
அவருக்கு சாவி சார் முழிக்கிறார், ஐயோ நம்மால் வந்து நான் எஸ்ஏஇஆர் பிளாட்ஃபார்ம் படிக்கட்டியில் தவிர வேறு எந்த படிக்கட்டையும் பார்த்ததில்லை. இல்லை காமராஜ் சார் வந்து உண்மையிலே பிறந்தவர், காமராஜ் அவர்கள் மலையில் எப்படி நடக்க வேண்டும் அந்த மலைவாட்டின் போது, இது ரெண்டாவது பதிவு. சாவி சார் இதில் குறிப்பிடுறாரு, பொண்ணு சார் அங்கே ரெண்டுலையுமே குறிப்பிடுறாரு பிறந்தவர் காமராஜ் பற்றி. குறுக்கிலும் நெடுக்கிலும் மூலவாட்டில் நடந்து எப்படி மலை படிகளில் நடக்கணும்னு காமராஜ் சொல்லி கொடுத்தாரு அப்படிங்கிறார். அவருடைய யோசனை கிடங்க குறுக்கிலும் நெடுக்கிலும் மூளை வாட்டமாக நடந்து பார்த்தீங்க, என்ன ஆச்சரியம், காலை துளி கூட வலிக்கவில்லை, முழங்கால் முட்டியத்தான் வலித்ததுங்கிறார். எல்லோரும் மேலே போகிறாங்க, அபிஷேகம் நடக்குது, எல்லாம் நடக்குது, அவருக்காக வேண்டிய ஸ்பெஷல் எல்லாம் நடக்குது, முண்டாசு கட்டி எல்லாம் மரியாதை எல்லாம் பண்ணுறாங்க, சிரிக்கிறாங்க ஒருத்தருக்கொருத்தர். ராஜாஜி காந்திஜி இருவரும் ஒருவர் பார்த்து கொண்டு ஆனந்தம் தாங்க மாட்டாமல் வாய்விட்டு சிரித்து விட்டார்கள். அந்த இருந்த குருக்கள் முறை எல்லோருக்கும் இந்த காட்சி பெரிய நகைச்சுவை காட்சியாக இருந்தது. பழனியாண்டவன் முடித்து விட்டு வந்துடுறாரு. இவர் பல்லக்கிட்ட போனவொன்னே ராஜாஜி சொல்கிறார், நீ இருக்குங்க வந்தப்போ அப்படிங்கிறாரு. பல்லக்கில் ஏறி கொள்வதற்காக நான் வரவில்லை, காந்திஜி ஏறி சொல்லும் இந்த பல்லக்கை சுமக்கும் பாக்கியம் எனக்கு ஒருவேளை கிட்டுமா என்று பார்ப்பதற்காகவே வந்தேன் என்று மழைப்பு விட்டு அப்பா நகர்ந்து விட்டேன் என்கிறார். பழனி யாத்திரை திரும்பும்போது தஞ்சாவூர் கும்பகோணம் மாயவரம் சீர்காழி சிதம்பரம் மார்க்கத்தில் திரும்புகிறார்கள். அங்கே ஒரு தொண்டர் ரொம்ப அற்புதமான வேலை செய்கிறாருன்னு சொல்கிறாரு, காடு வேலையை அவர் பார்க்குறார். திருச்செங்கோடு திரு ராமதுரை அவரே கொடியெல்லாம் காட்டினார்லாம் சொல்கிறார். காந்திஜி போன வண்டிகளில் அங்குள்ள பணியாளருடைய வேலை குறைந்திருக்கிறது என்பது பதிவாகிறது. ஒரு மௌன விரதம் என்பதனால் அங்கங்கே என்ன பேசினார் என்பதை நானும் சொல்ல விரும்பவில்லை, நான் மௌனமாக இருக்க விரும்புகிறேன், ஏனால் காந்திஜி மௌன விரதம் அனுஷ்டித்தார் என்றது ஒரு ஜோக் அடிக்கிறாரு நம்ம சாவி சார். காந்தி மகானின் மதுரை பழனி யாத்திரையின் போது 30 லட்சம் தமிழ் மக்கள் அவரை கண்குளர கண்டு மகிழ்ந்தார்கள். சாவி சார் குறிப்பு, அர்ஜுன நிதிக்காக 50,000 ரூபாய்க்கு மேல் கொடுத்தனர், அந்த காலத்து 50,000. மதுரையில் நடந்த பிரார்த்தனையின் போது மற்ற இடங்கள் அவருக்கு அளித்த கதர்ச்சிட்டங்களின் எண்ணிக்கை 30,000க்கு குறைவில்லை. மொத்தத்தில் தமிழக யாத்திரையானது மகாத்மாவுக்கு மட்டற்ற மகிழ்ச்சியை அளித்திருக்க வேண்டும். மதுரையில் கூடிய மாபெரும் கூட்டத்தைப் போல் மகாத்மாஜியை இதுவரை பார்த்ததில்லை என்று உடன் வந்த கமலநயன் பஜாஜ், வேறு எங்கேயும் இந்த மாதிரி கூட்டம் கூடினதில்லை. தமிழர்களுக்கும் காந்திக்கும் என்றும் நெருக்கமான ஒரு உறவு உண்டு, அது ஒரு ஆத்மார்த்தமான நெருக்கமான உறவு சவுத் ஆப்பிரிக்காவிலேயே தொடங்கிவிட்டது. முன்ன வள்ளியம்மை, நாகப்பன், இப்படி பல பேர், அது சொல்ல சொல்ல தெரியும், அது ஒரு தனிப்பகுதி. இவங்க ரெண்டு பேரும் 18 வயசு தான். இந்த 18 வயசில் அவங்க எப்படி அவருக்காக வேண்டி இங்கே சவுத் ஆப்பிரிக்காவில் ஈடுபட்டு உயிரிழந்தார்கள் என்பதெல்லாம் பெரிய சரித்திரம். அங்கேயே துவங்கி விட்டது இந்தியாவின் விடுதலை வரலாறும். மோகன்சார் சொல்லுவார், லண்டன்லேயே காந்தி அலர்ட் ஆகிட்டார், சவுத் ஆப்பிரிக்காலாம் அப்புறம்தான். என்னுடைய பயணம், என்னுடைய வழி, என்னுடைய மார்க்கம் என்னங்கிறது லண்டன்லேயே ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னு சொன்னார். மீண்டும் கடைசி சாப்டராக நவகாலி நினைவுகளுக்கு வருகிறார். அவர் 2 மார்ச் 1947 லிஃப்ட் ஃபார் மும்பைன்னு குறிப்பிருக்கு இணையதளத்தில். கிட்டத்தட்ட 4 மாதங்கள் இருந்ததாக இணையதளம் சொல்கிறது, இங்கு 4 வாரங்கள் என்று சொல்கிறார்கள். இந்த அக்டோபர் நவம்பர் 1946 பீரியடு பெரும் கரும்புள்ளிகளான வரலாறுகளாக இருக்கின்றன. அதனுடைய தாக்கம் வந்து கல்கத்தாவிலிருந்து இந்த அங்கு ஒரு வன்முறை வெடித்து அது தி கிரேட் ஆக்ஷன் டே இந்த லம்மோ தலைப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க, அங்கே கிளம்புது, அங்கே தான் அது ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்புறம் பாட்னால் அந்த பக்கம் பீகாரில் எதிரொலிக்குது, பீகாருக்கு போகணுன்னு தகவல் வருது இவருக்கு. இவர் தினம் நவதாளி பயணப்பட்டு விட்டுருக்கும்போது அந்த தகவல் வந்துடுது. அங்கே உள்ள மினிஸ்ட்ரி இவரை வந்து தட் உசேன் ஷஹீத் சுரவர்தி இஸ் அ பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பெங்கால், பிரைம் மினிஸ்டர் பெங்கால் அட் த டைம். அவர் வந்து ரிக்வஸ்ட் பண்ணுறாரு, மகாத்மா நீங்கள் அங்கே போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இவர் உடனே ஒரு மிரட்டு மிரட்டுறாரு, பார்த்துக்கோங்க இல்லாட்டி நான் உண்ணாவிரதத்தில் போயிடுவேன்னு ஒன்று அங்கே அடங்குதுன்றாரு. பீகார் காட்சிகளை கண்டு மடனந்த நேரு வீரர்களையும் கொலைகாரில் அடக்க ஆகாச மார்க்கத்துக்கு குண்டு போடவும் தயங்கக்கூடாதுன்னு காந்தி ரொம்ப நேரு கோபமே படுறாரு. அதுக்கு சுகாதி சுகவர்த்தி த பிரைம் மினிஸ்டர் ஜனாப் சுகவர்த்தி அவர் ரிக்வஸ்ட் பண்ணுறாரு. 43 ஆயிடுச்சு. சரி, இதில் எல்லோரும் அவரோடு இணைந்திருக்கிறார்கள். இந்த அருமையான வாய்ப்பு எனக்கு கொடுத்த
காந்தி கல்வி நிலையத்திற்கும் நண்பர் சரவணன் அவர்களுக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் இதில் முக்கியமாக சொல்ல வேண்டியிருக்கிறது. காந்தி வேலைகள் என்று செய்வதென்று மிக கடினம், காந்தியை பின்பற்றுவதும் கடினம். அதில் ஒரு வாழ்க்கை விரதமாக எடுத்துக்கொண்டு தம்முடைய வாழ்க்கையை இதில் அர்ப்பணித்து கொண்டிருக்கும். விடுதலைக்கு முன்னாலன்னா அது வேறு ஸ்பிரிட்டு, விடுதலைக்கு பின்னால் வேலைகள்லாம் கிடைச்சாலும் கச்சரூபா வேலைகள் வந்தாலும் அதெல்லாம் எடுக்காமல் இதுதான் எங்களுடைய வழி, எங்களுடைய பயணம் என்று மகிழ்ச்சியை ஏற்றுக்கொண்டிருக்கும் எங்கள் நண்பர் நால்வர் மோகன் சார் எப்பவும் சொல்வார், நான் திருமண சார்ட்டெல்லாம் வேலை பார்த்துருக்கேன், கொஞ்ச நாள் அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சிது, அதனால் நானும் இதை திருப்பி ரிப்பீட் பண்ண வேண்டியிருக்கு. இந்த குழந்தைசாமி, செண்பகவல்லி, அண்ணாமலை சார், நம்ம பிரேமா மேடம், இவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த ஆசீர்வாதம், வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லி காந்தி கல்லூரிய நண்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய விசாரணையும் அன்பான விசாரணையும் தெரிவித்துக்கொண்டு இந்த அளவில் இந்த மதிப்புரையை முடித்துக் கொள்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம், நன்றி.